வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி கதை பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்டமான ஒரு திங் தான். ஸோ நம்ம எல்லாருமே தலைக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஏனா போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து தலைக்கு வந்து கலரிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏனா, அதாவது நேச்சுரலுக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஏனா நம்ம எல்லாருமே போடுவோம். ஆனால் நார்மலாக எப்படி நம்ம போடுறது அப்படின்னு ஒரு திங் இருக்கும், அதில் மிக்சிங்லாம் எப்படி அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தலைக்கு நம்ம வந்து போடுற அந்த எவ்வளான ஏனாவை எப்படி மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு போடலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லியும் மிக்ஸ் பண்ணியும் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் பிளாஸ்டிக் கிண்ணம் தான் எடுத்திருக்கேன், எங்கிட்ட இருக்கிறது எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து இரும்பு கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இரும்பு கிண்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பவுலில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனா தான். ஸோ இதுதான் மெயின் திங். ஸோ ஒருத்தரோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏனா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஒரு மிக்சிங்க்கு 50 grams ஆஃப் ஏனா எடுக்கிறேன். இது 50 grams ஆஃப் ஏனா தான். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் அண்டு நார்மல் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை கொட்டிக்கோங்க. 50 grams ஆஃப் ஏனா நான் கொட்டுறேன். ஆனால் நீங்கள் கொட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ, ஐ மீன் நீங்கள் பண்ண போகிறவங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க முடியோட அளவு வச்சு நீங்கள் ஏனா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கலந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10 ஆகுது. ஸோ 50 grams ஆஃப் ஏனா கலந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் போடணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டா பவுடர் போட போகிறோம். ஸோ ரிட்டா பவுடர் வந்து இதுதான், ரிட்டா பவுடர் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும், இல்லை அப்படின்னா வந்து சோப்னட் பவுடர் அப்படி சொல்லாலும் கிடைக்கும், சோப்பு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோப்பு காய் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ இதை போட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வச்சுருப்பீங்க. ஸோ இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், நான் வந்து 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஒட்டி இருக்கிறதுனால 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டா பவுடர் முடிச்சு அடுத்தது வந்து கத்தா பவுடர். ஆக்சுவலி எனக்கு பவுடராக கிடைக்கல, ஸோ நான் வந்து வாங்கி இடிச்சுக்கிட்டேன். ஸோ கத்தா பவுடர் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும், ஏன்னா கருவேலம் பட்டையோட பவுடர் அப்படின்னு கேட்டாலும் வந்து தருவாங்க. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரிட்டா பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அதோட கலரில் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து சும்மா கொஞ்சம் போட்டாலே போதும். ஸோ நிறைய பேருக்கு கிரே ஹேர் நிறைய இருக்குது அப்படின் போது கொஞ்சம் சாதாரண அளவோட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன், நான் வந்து 10 கிராம் இருக்குது. ஸோ இந்த 10 கிராமே நான் போட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு நிறைய கிரேயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இருக்க கிரேயாரை பொறுத்து கத்தா பவுடர் நீங்கள் நிறைய கூட போடலாம், இல்லைன்னா 2 ஸ்பூன் போடணும். ரீட்டா பவுடர் எவ்வளோ போட்டிங்களோ அதே போதும், ஆல்மோஸ்ட் இது 2 ஸ்பூன் தான் வரும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆம்லா பவுடர். ஸோ இந்த பவுடருமே நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ பாருங்கள், ஆம்லா பவுடர் அப்படின்னா வந்து நெல்லிக்காயோட பவுடர் இது. ஸோ இதையுமே நான் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீ டிகாஷன். ஸோ டீ டிகாஷனும் 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். டீ டிகாஷன்னா நார்மலாக என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ டீ டிகாஷன் வந்து நான் 3 ஸ்பூன் வந்து கலந்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்க போகிற ஒன்று. ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் தான் நீங்கள், ஐ மீன் பீட்ரூட் ஜூஸ் தான் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் பீட்ரூட் ஜூஸில் கலந்துக்கணும் அப்படின்னா கலந்துக்கலாம், இல்லை எனக்கு ரொம்பலாம் வந்து கலர் தரல என்னோடய கிரேயாக போகணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி மிச்சது வாட்டர் ஊற்றி நீ கலந்துக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ண போகிறதுனால நம்ம வந்து இதுவுமே 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு.
ஸோ நம்ம வந்து மிக்ஸ் போட வேண்டியது எல்லாமே நம்ம போட்டுட்டோம். ஸோ இது வந்து எப்பவே கலக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கலிப்டஸ் ஆயில். ஸோ இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுக்கு. ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து லெமன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை வந்து 2 ஸ்பூன் கூட தேவையில்லை, நம்மளுக்கு ஒரு 7-8 சொட்டு இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதுவே வந்து போதுமான அளவு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 7-8 ஸ்பூன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ வந்து நான் லெமன் வந்து நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சீத்தலை உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் நீங்கள் போடவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து எது போட்டாலும் செட் ஆகும் அப்படின்றவங்களுக்கு லெமன் போடலாம். லெமன் மட்டும் கேட்டுட்டு போட்டுவோங்க. அண்ட் எக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது, அப்படி பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் அதை போட தேவையில்லை. ஸோ ஓகே, எனக்கு ஓகே இதெல்லாம் அப்படின்றனால எக் நீங்கள் ஒயிட் மட்டும் ஏனாக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஏனா கலரிங்க்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிஷனிங்க்கு வேறு. ஸோ கண்டிஷனிங்க்கு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து கலருக்காக கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸே வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க. ஸோ வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய ஊற்றி தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு நான் வந்து கலக்கிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ மிக்ஸு நம்ம நல்லாவே பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸு நம்ம நம்மளே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கலரிங் பண்ண போகிறீங்க, ஏன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிக்ஸிங் வந்து எப்போ பண்ணி வைக்கணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணி வைக்கணும். ஸோ அது உங்கள் கஸ்டமராக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படியா இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கலர் பிடிக்கும். இல்லை எனக்கு கலர்லாம் வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு வந்து போகணும் ஒயிட்டாக இருந்தால் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்து கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம். ஸோ வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் இதை ஊற வைக்கணும். ஸோ நல்லா வந்து இதை ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் இதை வந்து ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் போடும் போது கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பியூர் நேச்சுரல் ஏனா வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா இதுதான் மிக்ஸிங் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸிங் வந்து ஒரு நாள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றது நான் வேறு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வீடியோ முடிஞ்சுது. அன்டில் டே நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வீடியோவும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கூட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோன் தெரிய வரும். பாய் மக்களே, டாடா, குட் நைட், சீ யூ டுமாரோ.